ஹரியானாவில் பெய்த தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. ஹரியானா மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் சில நாட்களாக தொடர் மழை பெய்து வருகிறது. நாளை வரை கனமழை தொடரும் என்று சண்டிகர் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் பேகம்பூர் கடோலா பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக சாலையில் மழை நீர் அதிக அளவில் தேங்கியுள்ளது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். பணிக்கு செல்பவர்கள் முழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. சாலைகளில் இருந்த பள்ளங்களில் இருசக்கர வாகனங்கள் சிக்கிக் கொண்டன. கனமழை தொடரும் என்பதால் பொதுமக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காங்கிரஸ் தலைவர் தேர்தலுக்கான வேட்புமனுவை சசி தரூர் சார்பாக காங்கிரஸ் நிர்வாகிகள் பெற்றுக் கொண்டனர். காங்கிரஸ் தலைவர் பதவிக்கான தேர்தல் அடுத்த மாதம் 17ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்ட PMEGP ஸ்கீம்ல 10 லட்சம் கடன் வாங்கி சொந்த பிசினஸ் ஆரம்பிக்கணுமா? அது எப்படி வாங்கணுங்கிற சீக்ரெட்ஸ் தெரியணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கிய நிலையில் போட்டியிடுபவர்களுக்கு வேட்புமனுக்களை விநியோகிக்கும் பணி நடைபெற்று வருகிறது. வரும் 30ஆம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இத்தேர்தலில் காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர், ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஆகியோர் போட்டியிட உள்ளதாகவும் தகவல் வெளியானது. இந்த நிலையில் சசி தரூர் சார்பில் அவரது ஆதரவு காங்கிரஸ் நிர்வாகிகள் கட்சியின் தேர்தல் குழு தலைவர் மதுசூதனன் மிஸ்திரியிடம் வேட்புமனுவை பெற்றுள்ளனர். மேலும் சசி தரூர் மொத்தம் 5 செட் வேட்புமனுக்களை கோரியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பணியிட மாற்றத்தை கண்டித்து நெல்லை மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு தூய்மை தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநெல்வேலி மாநகராட்சியில் உள்ள 4 மண்டலங்களில் 1000-க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் 700 பேருக்கு பணியிட மாறுதல் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அலுவலகத்திற்கு வர வேண்டாம் எனவும் தனியார் ஒப்பந்ததாரர் அலுவலகத்திற்கு சென்று வருகைக்கான விரல் ரேகை பதிவிட வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள தூய்மை பணியாளர்கள் 500-க்கும் மேற்பட்டோர் திருநெல்வேலி மாநகராட்சி மைய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் தங்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் போதுமானதாக இல்லை எனவும் ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர்.